மோட்டார் சைக்கிளில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த மாணவி டாக்ஸி மோதி உயிரிழந்தார். பினாங்கு பால விபத்து தொடர்பில் கார் ஓட்டி போலீசில் சரண். அரசாங்க உடைமைகளை தவறாக பயன்படுத்தும் தரப்பினருடன் அரசாங்கம் சமரசம் காணாது. வணக்கம். அனைத்தும் உங்களை பற்றிய விருணாமா தமிழ் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது வினோத்குமார் சுப்பிரமணியம். பள்ளிக்கு பயணம் செய்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது டாக்ஸி ஒன்று மோதிய சம்பவத்தில் 5ஆம் ஆண்டு மாணவி ஒருவர் ஸ்தலத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். கோலாலம்பூர் பங்சாரில் காலை 7 மணி அளவில் இத்துயரச் சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. இவ்விபத்தில் தலைப்பகுதி, உடம்பு மற்றும் கால்களில் பலத்த காயங்களுக்கு ஆளான அந்த 11 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதீரா பத்ரிஷா அசிசி என்ற அம்மாணவி தமது அண்ணனுடன் காலையில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். 59 வயதுடைய டாக்ஸி ஓட்டுநர் அவர்களின் மோட்டார் சைக்கிளை வேகமாக மோதியதில் அவர்கள் இருவரும் சாலையில் விழுந்ததாக கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து மற்றும் விசாரணை பிரிவு தலைவர் ACP சுல்கிஃப்லி யாயா தெரிவித்தார். படுகாயமடைந்த அச்சிறுமியின் சகோதரர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பிரேத பரிசோதனைக்காக அச்சிறுமியின் உடல் கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் 41 அடைப்புக்குறி 1 கீழ் இவ்விபத்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. பினாங்கு பாலத்தில் மஸ்டா CX-5 ரக SUV வாகனம் ஒன்றை மோதி விபத்துக்குள்ளாக்கி பின்னர் அது பாலத்தில் இருந்து கடலில் விழுந்து மூழ்கிய சம்பவத்திற்கு காரணமான டொயோட்டா வியோஸ் காரின் ஓட்டுநர் சிபராங் பிரை திங்கா SPT மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் இன்று அதிகாலையில் சரணடைந்திருக்கின்றார். 21 வயதான அந்த ஆடவரை குடும்ப உறுப்பினர்கள் புதன்கிழமை அதிகாலை 2 மணி அளவில் போக்குவரத்து அமலாக்கம் மற்றும் விசாரணை பிரிவிற்கு அழைத்து வந்ததாக SPT மாவட்ட காவல்துறை தலைவர் ACP நிக் ரோஸ் அஸ்ஹான் நிக் அப்துல் அமீர் தெரிவித்தார். 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் 41 உட்பிரிவு 1 கீழ் அந்த ஆடவர் தற்போது காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக ACP நிக் ரோஸ் அஸ்ஹான் கூறினார். இவ்விபத்தை நேரில் கண்ட 15 பேரிடமிருந்து காவல்துறையினர் இதுவரை வாக்குமூலத்தை பதிவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட அந்த ஓட்டுநரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டவுடன் இன்று மாலையில் காவல்துறையின் உத்தரவாதத்தின் பேரில் அவர் விடுவிக்கக் கூடும் என்றும் நிக் ரோஸ் அஸ்ஹான் தெரிவித்தார். இதனிடையே அவ்விபத்தில் பலியான 20 வயது முயே யுன் பெங்கின் உடல் மீது நடத்தப்பட்ட 3 மணி நேர பிரேத பரிசோதனையில் அவர் வாகனத்துடன் கடலில் மூழ்கியதால் ஏற்பட்ட மூச்சுத் திணறலினால் மரணமடைந்திருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதனிடையே அச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட SUV கார் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு அரச மலேசிய காவல் படையின் முக்கொழிப்பு வீரர் KD டூயோங்கின் மூத்த அதிகாரி முகமது ஃபரீத் நூர்டினின் உள்ளுணர்வே காரணமாகும். கடலில் மூழ்கிய அந்த SUV காரை முகமது ஃபரீத் தான் முதலாவதாக கண்டதோடு அக்காரை ஓட்டிச் சென்ற 20 வயதுடைய மே யுன் பெங்கும் இறந்த நிலையில் காரினுள் இருந்ததையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். செயற்கை சுவாச குழாயின் உதவி மட்டுமல்லாது தமது உள்ளுணர்வும் கூட இவ்வாகனத்தை கண்டுபிடிக்க உதவியதாக கடந்த 11 ஆண்டுகளாக முக்குளிப்பு வீரராக பணியாற்றி வரும் முகமது ஃபரீத் கூறினார். Bila saya dekatkan mata saya dengan kereta tu, saya tahulah tu kereta. சமூக வலைதளங்களில் பரவி வரும் காணொளியின் அடிப்படையில் தான் தமது தேடும் பணி நடத்தப்பட்டது. தாம் அந்த வாகனத்தை கண்டபோது அதன் இடது சக்கரம் மணலில் மூழ்கி இருந்ததுடன் அதன் பின்புற வலது சக்கரம் வெளியேறிய நிலையில் காணப்பட்டதாக அவர் கூறினார். Jadi saya marking float, batu kita naik dululah. Batu kita bawa bincang macam mana nak bawa naik. அனைத்து தரப்பினரின் உத்தரவு கிடைத்த பின்னர் பழுதூக்கி இயந்திரம் மூலம் அந்த SUV கார் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை 6-7 மணி அளவில் கடலில் இருந்து மீட்கப்பட்டது. இந்த நடவடிக்கையில் சுமார் 149 பேர் ஈடுபட்டிருந்தனர். கடந்த ஜனவரி 20ஆம் தேதி அதிகாலை 2:54 மணி அளவில்
மே யுன்பெங் என்ற ஆடவர் ஓட்டி வந்த அக்கார் மற்றொரு காரினால் மோதப்பட்டு பினாங்கு பாலத்தில் இருந்து கடலில் விழுந்து மூழ்கியது. 2010 இருந்து இன்று வரையிலான கணக்கெடுப்பின்படி வாகனங்கள் பினாங்கு பாலத்தில் இருந்து கடலில் விழுந்த 5வது சம்பவம் இதுவாகும். 18 லட்சம் ரிங்கின் மதிப்பிலான பொய்யான கோரிக்கை மற்றும் கையூட்டு தொடர்பிலான விசாரணைக்கு உதவும் பொருட்டு ஒரு நிர்வாக இயக்குநர் உட்பட 3 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இன் விண்ணப்பத்திற்கு ஏற்ப அந்த 3 தடுத்து வைக்க நீதிபதி இசா ஜுலைகா ருஹானுடின் உத்தரவிட்டிருக்கின்றார். முன்னதாக காலை 9:10 அளவில் கைகளில் விலங்கிடப்பட்டபடி அவர்கள் அனைவரும் SPRM தலைமையகத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். அம்மூவரும் நிறுவனம் ஒன்றுக்காக இயந்திரங்கள் வாங்குவது தொடர்பில் கையூட்டு பெற்றதாகவும் தங்களின் தனிப்பட்ட தேவைகளுக்காக நிறுவன நிதியை மோசடி செய்ததாகவும் நம்பப்படுகிறது. இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக நம்பப்படும் 44 வயதுடைய டத்தோ பட்டம் கொண்ட ஆடவர், 51 வயதுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் 29 வயதுடைய பெண் ஆகியோர் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டனர். இதனிடையே மற்றொரு 20 லட்சம் ரிங்கிட்டிற்கும் அதிகமான கையூட்டு பெற்றதாக நம்பப்படும் நிறுவனம் ஒன்றின் முன்னாள் மூத்த நிர்வாகி ஒருவரை வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 தடுத்து வைக்க இசா ஜுலைகா ருஹானுடின் உத்தரவிட்டிருக்கின்றார். 40 வயதுடைய அந்த ஆடவர் விளம்பரப்படுத்தும் தொடர்பில் மற்றொரு நிறுவனத்திடம் இருந்து அப்பணத்தை பெற்றதாக நம்பப்படுகிறது. கிளந்தான் குவாங் முசாங்கில் இருக்கும் 5 பூர்வக்குடி மக்கள் கிராமங்களில் இருந்து வெளியேற முடியாமல் இருந்த 101 மாணவர்களை வெளியேற்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு இலாக்காவின் 2 ஹெலிகாப்டர்கள் இன்று பயன்படுத்தப்பட்டன. அந்த மாணவர்கள் பல நாட்களாக பள்ளிக்கூடங்களுக்கும் செல்ல முடியாமல் இருந்தனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் பெய்து வரும் பருவமழையை தொடர்ந்து அக்கிராம பூர்வக்குடியினர் பயன்படுத்தும் வெட்டுமரச் சாலைகள் பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கின்றன. பஹாங் கேமரன் மலை நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் தேர்தல் பிரச்சாரங்களில் அரசாங்க உடைமைகளை தவறாக பயன்படுத்தும் தரப்பினருடன் அரசாங்கம் சமரசம் காணாது. இந்த விதிமுறைக்கு நம்பிக்கை கூட்டணி ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் அதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் வலியுறுத்தியிருக்கின்றார். முன்னதாக ரவுப் வனத்துறை அலுவலகத்திற்கு சொந்தமான வாகனத்தை குடிநீர் நிலம் இயற்கை வளத்துறை துணை அமைச்சர் தெங்கு ஜுல்புரி ஷா ராஜா பூஜியிடம் வழங்கியதாக அதன் ஓட்டுநர் புகார் அளித்திருப்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருந்தனர். அதோடு அந்த வாகனத்தின் மூலம் தெங்கு ஜுல்புரி பிரச்சாரம் செய்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. Nak elakkan semua kontroversi ini sebab ini adalah salah satu daripada cara-cara SOP lah dalam perkara kecil. We have to clarify, we have to look at it whether it is really truly that he took the vehicle and then if it is wrong, it is wrong. பஹாங் ஜிலாயில் இருக்கும் கம்போங் கிளிடேக்கில் புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார். தம்முடன் சேர்ந்து பஹாங் மாநில காடிலான் மன்ற தலைவர் ஃபவுசியா சாலே, தெலங்கானு மாநில நம்பிக்கை கூட்டணி தலைவர் ராஜா கமருல் பாரின்ஷா ஆகியோரும் விடுமுறை எடுத்து ஜிலாயில் புதன்கிழமை பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக வான் அசிசா தெரிவித்தார். கேமரன் மலையில் நிலவி வரும் மோசமான சாலை போக்குவரத்து பிரச்சினையால் சுற்றுலா தலமான இப்பகுதி வாகனமோட்டிகளுக்கு இடையூறாக இருந்து வருகிறது. வாகனமோட்டிகள் கவனமாக இல்லாவிட்டால் விபத்து ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பது பிரணாமா நியூஸ் சேனல் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வருகிறது. கேமரன் மலை பகுதியில் சாலை கட்டுமான பிரச்சினையால் அங்கு வளைந்து நெளிந்த வலுவழுப்பான மற்றும் குறுகிய சாலையில் வாகனமூட்டிகள் பயணம் செய்ய வேண்டியிருப்பது சவால் மிக்க ஒன்றாக இருந்து வருகிறது. அதிகமான வாகனங்கள் காணப்படும் நாட்களில் குறிப்பாக வார இறுதியில் அல்லது பொது விடுமுறை காலத்தில் இந்நிலை மேலும் மோசமடைகின்றது. இதனால் சில பகுதிகளில் சாலை மேற்பரப்பு சேதமடைந்திருப்பதோடு குழிகளும் காணப்படுவதால் சாலை விபத்துகள் ஏற்படும் ஆபத்தான சூழ்நிலையும் நிலவுகிறது. உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இந்த சாலை பிரச்சனை
பிரச்சினை குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு கேம்ரன் மலை மக்களும் அங்கு வருகை புரிபோரும் பல்வேறு புகார்களையும் அதிருப்தியையும் தெரிவித்து வந்தாலும் இதற்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. Jalan raya dia memang di dalam Cameron Highlands masuk dalam pekan masuk jalan ni memanglah kurang memuaskan. Jadi kalau boleh mintalah pada kerajaan supaya baikilah jalan supaya tak membahayakan kepada pengguna. ஊழல் மற்றும் மோசடிகளை தவிர்ப்பதற்காக இனி அனைத்து விண்ணப்பங்களையும் இணையம் வழி செயல்படுத்துவதற்கு மனிதவள அமைச்சு பரிந்துரைத்திருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியில் அமர்த்துவது மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களும் இனி இணையம் மூலம் சமர்ப்பிக்கப்படுவது சிறந்தது என்று அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்தார். இந்நடவடிக்கையின் வழி தமது அமைச்சின் கீழ் செயல்படும் அமலாக்கம் மற்றும் நிர்வகிப்பு நிறுவனங்கள் நேரடியாக பொதுமக்களை சந்திக்கவோ அல்லது அணுகவோ தேவையில்லை என்பதால் ஊழலையும் குறைக்க முடியும் என்று குலசேகரன் குறிப்பிட்டார். We want the enforcement, as you would have seen dalam beberapa penulisan online dan sebagainya, kekurangan pegawai-pegawai. Ini satu masalah yang kita hadapi sekarang, tapi dengan menggunakan teknologi yang baru, drone, artificial intelligence dan lain-lain, kita dapat mengurangkan pergantungan kepada manusia. Itu satu di antara yang kita cadang. புதன்கிழமை புத்ராஜயாவில் அமைச்சின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குலசேகரன் இவ்வாறு கூறினார். அதோடு விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்படாமல் மறுக்கப்பட்டால் அதற்கான விளக்கங்கள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 48 மணி நேரத்திற்குள் அனைத்து தகவல்களுக்கும் மின்னஞ்சல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதிலளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கழிவுகள் வெறுமனே ஆங்காங்கு கொட்டிவிடப்படக்கூடியவை அல்ல. காரணம், அவற்றை இன்னும் மறுசுழற்சி செய்ய முடியும் என்று குடிநீர் நிலம் இயற்கை வளத்துறை அமைச்சர் டாக்டர் ஏ சேவியர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கின்றார். கழிவுகளை சுத்திகரிக்க வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு இணையான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது. அதனால் இவ்வாறு மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை மக்கள் நம்பி பயன்படுத்தலாம் என்றும் டாக்டர் சேவியர் தெரிவித்தார். கில்லான் பள்ளத்தாக்கு முழுவதிலும் இருக்கும் ஆறுகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட 200,000 லிட்டர் நீரை இண்டா வாட்டர் பாய்ச்சியிருப்பதாக டாக்டர் சேவியர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் இலாக்காவின் தரத்தை பின்பற்றி இந்த சுத்திகரிப்பு முறை மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த நீரை பயன்படுத்த தயங்க வேண்டாம் என்றும் அவர் கூறினார். கோலாலம்பூரில் பந்தைடுவா வட்டார கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு புதன்கிழமை வருகை மேற்கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். Pertembungan empat penjuru. Siapa pilihan rakyat? Nantikan liputan khas pilihan raya kecil P078 Parlimen Cameron Highlands. Sabtu, 26 Januari, 8.30 malam, hanya di BNC. நாட்டின் 16th மாமன்னர் நாளை வியாழக்கிழமை தேர்வு செய்யப்படவிருக்கின்றார். சுல்தான்களை கொண்டிருக்கும் மாநிலங்களின் சுல்தான்கள் புதிய மாமன்னரை தேர்ந்தெடுப்பார்கள். சுல்தான்கள் மன்றத்தினால் தேர்வு செய்யப்படும் மாமன்னர் 5 ஆண்டுகளுக்கு அப்பதவியை வகிப்பார். நாட்டின் 15th மாமன்னராக இருந்த சுல்தான் 5th முகமது கடந்த ஜனவரி 6th கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 32 ஏற்ப மாமன்னர் பதவியை துறந்தார். அதனைத் தொடர்ந்து நாட்டின் முதன்மை தலைவர் பதவி காலியானது. மலேசிய சுல்தான்கள் மன்ற வரலாற்றில் இதற்கு முன்னர் இவ்வாறு நிகழ்ந்தது இல்லை. எனினும் மிகச்சிறந்த சுல்தான்கள் கழகமாக இருப்பதால் எந்த ஒரு நெருக்கடியும் நிகழாமல் இந்த விவகாரம் கையாளப்பட்டது. மாமன்னர் பதவி காலியாக இருக்கும்போது புதிய மாமன்னரையும் துணை மாமன்னரையும் தேர்ந்தெடுக்க கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 38 6 6A கீழ் குறிப்பிடப்பட்டிருப்பது போல் சுல்தான்கள் மன்றம் செயல்படும். சுல்தான்கள் மன்றத்தில் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருக்கும் 9 மலாய் சுல்தான்களே
சிறப்பு கூட்டத்தில் புதிய மாமன்னரை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னும் இளம் பருவத்தை அடையாத அல்லது மாமன்னராக தேர்வு செய்யப்பட விரும்பாதவர்களை தவிர்த்து இதர சுல்தான்கள் மாமன்னர் தேர்வுக்கு தகுதி பெற்றிருக்கின்றனர். அறிவு அல்லது உடல் பலவீனம் அல்லது இதர சில காரணங்களினால் மாமன்னராக செயல்பட பொருத்தமற்றவர் என்று இரகசிய வாக்களிப்பு மூலம் சுல்தான்கள் மன்றம் தீர்மானித்தால் சம்பந்தப்பட்ட சுல்தான் மாமன்னராக தேர்வு செய்யப்படுவதற்கான தகுதியை இழந்து விடுகிறார். மாமன்னர் மற்றும் துணை மாமன்னரை தேர்வு செய்வது அல்லது பதவியில் இருந்து மாமன்னரை நீக்குவது தொடர்பிலான பணியை சுல்தான்கள் மன்றம் விருப்புரிமை அடிப்படையில் மேற்கொள்ளும். மாமன்னரை தேர்வு செய்யும் முறையில் தேர்வு பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் மாநிலத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவதற்கு தகுதி கொண்டிருக்கும் சுல்தானுக்கு மாமன்னர் பதவியை சுல்தான்கள் மன்றம் வழங்கும். ஒருவேளை அந்த சுல்தான் அப்பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பட்டியலில் அடுத்த நிலையில் இருக்கும் மாநிலத்தின் சுல்தானுக்கு அந்த வாய்ப்பை அம்மன்றம் வழங்கும். இப்படித்தான் ஒரு சுல்தான் மாமன்னர் பதவியை ஏற்றுக்கொள்ளும் வரையில் தேர்வு நடைபெறுகின்றது. வரிசை முறைப்படி நெகிரி சிம்பிலான், சிலாங்கூர், பிர்லிஸ், திருங்கானு, கிடா, கிளந்தான், பஹாங், ஜொஹூர் மற்றும் பேரா ஆகிய மாநிலங்கள் இருக்கின்றன. இதன் பிரகாரம்தான் இதுவரையில் மாமன்னர் தேர்வு நடந்து வருகிறது. இந்நிலையில் மாநில சுல்தான்களின் நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட மாநிலம் அப்பட்டியலில் கடைசி இடத்தில் இடம்பெறச் செய்யும். இம்மாதம் 15ஆம் தேதி பஹாங் மாநிலத்தின் 6வது சுல்தானாக தெங்கு அப்துல்லா சுல்தான் அமத் ஷா பிரகடனம் செய்யப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 4 அடைப்புக்குறி 2 அடைப்புக்குறி B இன் கீழ் தேர்வு பட்டியலின் கடைசி இடத்தில் பஹாங் மாநிலம் இடம்பெறக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. இதனிடையே மாமன்னர் தேர்வு தொடர்பான வாக்களிப்பு முறை குறித்த தகவல்கள் சுல்தான்கள் மன்றத்தின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. பட்டியலில் முதலிடத்தில் இருந்து வேட்பாளராக முன்மொழியப்படுவதற்கு ஒரு மன்னர் அல்லது சுல்தான் இணக்கம் தெரிவித்தால் சுல்தான்கள் மன்றம் அவருக்கான இரகசிய வாக்களிப்பை நடத்தும். எண்கள் இல்லாமல் இருக்கும் வாக்குச்சீட்டுகள் பேனா மற்றும் அதே மையினால் குறியிடப்படும். பின்னர் தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட உடனேயே வாக்குச்சீட்டுகள் ஒரு பெட்டியலில் போடப்பட்டு சுல்தான்கள் முன்னிலையிலேயே தீயிட்டு எரிக்கப்படும் அல்லது மை அழிக்கப்படும். ஆட்சி புரிய மிகவும் இளமையானவர் மற்றும் மாமன்னர் மற்றும் துணை மாமன்னர் பதவிகளுக்கான வேட்பாளராக பட்டியலிடப்படாத சுல்தான்கள் அரச முத்திரை காப்பாளருடன் சேர்ந்து வாக்குகளை எண்ணும் பணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு கூட்டத்தில் சுல்தான்கள் அரச முத்திரை காப்பாளர் மற்றும் சுல்தான்கள் மன்ற செயலாளர் ஆகியோரே கலந்து கொள்வார்கள். தேர்வின் போது ஒவ்வொரு சுல்தானுக்கும் அரச முத்திரை காப்பாளர் ஒரு காகிதத்தை வழங்கி ஒரு மிகவும் மூத்த சுல்தான் மாமன்னராக தேர்வு செய்வதற்கு தகுதியானவரா அல்லது தகுதி இல்லாதவரா என்ற தங்களின் கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்வார். தேர்வு கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் சுல்தான் மாமன்னர் பதவியை சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு வழங்குவதற்கு முன்னர் அந்த வேட்பாளர் அவசியம் 5 பெரும்பான்மை வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். 5 பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற சுல்தான் அப்பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது பெரும்பான்மை வாக்குகளை பெற்றிருக்கவில்லை என்றால் வாக்களிக்க தகுதி பெற்று மூத்தவர்கள் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இருப்பவரின் பெயர் முன்மொழியப்பட்டு மீண்டும் வாக்களிப்பு நடத்தப்படும். மாமன்னர் பதவி ஏற்றுக்கொள்ளப்படும் வரையில் இத்தகைய முறையில் தேர்வு நடத்தப்படும். அதன் பின்னரே புதிய மாமன்னரை சுல்தான்கள் மன்றம் அறிவிக்கும். இவ்வாறு தேர்வு செய்யப்படும் புதிய மாமன்னர் 5 ஆண்டுகளுக்கு அப்பதவியை வகிப்பார். ஈரத்து 2017 நவம்பர் மாத தொடக்கத்தில் நிகழ்ந்த வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் முற்றாக சேதமடைந்த பினாங்கு ஜாலன் பத்துஃபிரிங்கில் அமைந்திருக்கும் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அலுவாங் முனீஸ்வரர் ஆலயம் தற்போது மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக அருகிலுள்ள இடத்தில் தற்காலிகமாக மாற்றப்பட்டு செயல்பட்டு வந்த அந்த ஆலயம் மீண்டும் அதன் பழைய இடத்திலேயே கட்டுவதற்கான நிர்மாணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆலய தலைவர் ஏ சதாசிவம் தெரிவித்திருக்கின்றார். சாஞ்சதோட அந்த கோயிலை வந்து வேற என்ன மாதிரியும் செய்ய முடியல. ஸோ இதோட ஒரே பிளானிங் வந்து அந்த கோயிலை உடைச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் எல்லாம் செஞ்சு பைலிங்லாம் செஞ்சு புது கோயில் கட்டுறதுக்கு வந்து ஆலய நிர்வாகம் வந்து முடிவு பண்ணி அதே மாதிரி எல்லாத்தையும் உடைச்சி எடுத்து இன்ன வரைக்கும் ஒரு 100,000 கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். தென்னிந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தின் வரலாறு குறித்து சதாசிவம் இவ்வாறு விவரித்தார். இந்த ஆலயம் வந்து முத இந்த பத்து ஃப்ரிங்கி தொலோபஹாங் போன்ற ஏரியா உருவாகிறதுக்கு இந்த பாதையை அமைச்சிக்கிட்டு போன நம்ம தென்னிந்திய தொழிலாளர்கள் வந்து அவங்களோட நம்பிக்கையில் அந்த ரோட்டு ஓரத்தில் அவங்க வெட்டிக்கிட்டு போன அந்த பாறைங்கிட்ட வச்சு இந்த முனீஸ்வரனை கும்பிட ஆரம்பித்தாங்க.
எனினும் போக்குவரத்து மற்றும் இதர வசதிகள் பற்றாக்குறை காரணமாக இந்த ஆலயம் கடற்கரை பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்துவிட்டதாக அவர் கூறினார். மலேசியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கடற்கரையில் ரொம்ப அருகாமையில் இருக்குன்னா இந்த ஒரு கோயில் தான். அதாவது கடல் அலை அந்த கோயில் மேலே தெரிக்கும், அலை அடிச்சிச்சுன்னா கோயில் கோபுரத்து மேலே தெரிக்கும், அது இந்த ஒரு கோயில் தான், வேறு எந்த கோயிலுமே இல்லை. இந்த மாதிரி மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த கோயில் முன்னங்க இருக்கும் போது. நிறைய பேரோட வேண்டுதல் நிறைவேறி இருக்குன்னு சிங்கப்பூர் ஜேபி கேலிருந்து வருடாந்திர பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு சோர்ஸாக அவங்களே அதே உபயத்தை கண்டினியூவாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஆலய பிரச்சனை குறித்து அறிந்து பினாங்கு மாநில துணை முதலமைச்சர் பி ராமசாமி தங்களை நேரில் சந்தித்து இதே இடத்தில் ஆலயத்தை மீண்டும் நிர்மாணிப்பதற்கான உதவிகளை செய்து தருவதாக கூறியிருப்பதையும் சதாசிவம் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமின்றி ஆலயத்தின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு நிதி திரட்டும் நோக்கத்தில் ஆலய நிர்வாகம் நல்லெண்ண விருந்து நிகழ்வு ஒன்றை வருகின்ற ஜனவரி 26 சனிக்கிழமை 7 மணிக்கு பினாங்கு ஜாலால் மஸ்ஜித் கபித்தான் கிளிங்கில் இருக்கும் சைனீஸ் டவுன் ஹாலில் நடத்தவிருப்பதாகவும் அவர் கூறினார். Mengupas isu semasa, merangkumi politik, ekonomi, sukan serta hiburan. Membawakan anda agenda pentas dunia. Saksikan Ruang Bicara setiap Isnin hingga Jumaat di BNC. உலகம் முழுவதும் வாழும் இந்தியர்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்தில் நடத்தப்படும் பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியில் உரையாற்றியது மலேசிய பேராளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்தி மொழி இந்தியாவின் தேசிய மொழியாக இருந்தாலும் இதுபோன்ற அனைத்துலக மாநாட்டில் ஒரு நாட்டின் பிரதமர் சில நிமிடங்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றியிருக்க வேண்டும் என்று மலேசிய பேராளர்கள் கூறுகின்றனர். இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் வாரணாசி நகரில் செவ்வாய்க்கிழமை 15th பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாட்டை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை தொடக்கி வைத்து உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மோடியை தவிர்த்து உரையாற்றிய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யா யோகி ஆகியோரும் இந்தியில் உரையாற்றினர். இதனால் மாநாட்டில் கலந்து கொண்ட பெரும்பாலான பேராளர்கள் அதிருப்தி அடைந்தனர். குறிப்பாக மலேசியாவில் இருந்து 500 பேராளர்கள் கலந்து கொண்டிருந்த வேளையில் மோடி சில நிமிடங்களாவது ஆங்கிலத்தில் பேசியிருக்கலாம் என்று நிகிரிசு மிலான் சட்டமன்ற துணை சபாநாயகர் எம் ரவி தெரிவித்தார். இந்தியில் உரையாற்றுவதால் மோடி உலக இந்தியர்களுக்கு தெரிவிக்க விரும்பும் கருத்துக்களை எளிதில் கொண்டு சேர்க்க முடியாது என்றும் அவர் கூறினார். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது இங்கிலீஷில் பேசியிருக்கலாம். காரணம், நமக்கு யாருக்குமே அந்த மொழி தெரியாது. ஸோ 500 பேர்த்துக்கு மேலே வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா யாருக்கும் அந்த மொழி தெரியாது, ஒரு சின்ன வருத்தம் அளிக்குது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கின்ற நிகழ்வுக்குள்ள அப்படி பிரைம் மினிஸ்டர் பேசினா மினிமம் ஒரு 10 நிமிஷம் இங்கிலீஷில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதனிடையே புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் புலம்பெயர்ந்த இந்தியர்களின் பங்கு என்ற கருப்பொருளில் நடத்தப்படும் பிரவாசி மாநாட்டில் இந்தி மொழிக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் பட்சத்தில் புலம்பெயர்ந்த இந்தியர்களின் பங்களிப்பை எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் என்று படங்ஸ்ராய் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கருப்பையா கேள்வி எழுப்பினார். 4-5 பேர் பேசினாங்க. ஒரே ஒருத்தர் தான் வந்து ஆங்கில மொழியில் பேசினார், மொரிஷ் நாட்டிலேருந்து வந்தவர். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு விளங்கினுச்சு, அதை தவிர்த்து நம்மளுக்கு ஒன்றுமே விளங்கலை. ஸோ இதெல்லாம் வந்து மாறணுனாக்கா கண்டிப்பாக வந்து அடுத்த முறை வந்து இன்னும் சிறப்பாக செய்யணும். நம்மளோட நாட்டு இது அவர் மோடி கூட நம்ம சேர்ந்து நம்ம வந்திருக்கோம், ஒரு எம்பிஸ் அடுவெலாம் வந்திருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாக்கா நாங்களும் அவங்க கூட சேர்ந்து நாம் ஒரு புதிய மலேசியான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், புதிய இந்தியாவை ஒன்றா சேர்த்து ஒரு என்ன செய்ய முடியும் நம்மளால. பிரவாசி மாநாட்டில் புலம்பெயர்ந்து வாழும் இந்தியர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வருகை தருகின்றனர். இவர்கள் அனைவரும் இந்தியை புரிந்து கொள்ள முடியாது என்ற நிதர்சன உண்மையை மோடியும் இந்திய அரசாங்கமும் உணர வேண்டும் என்று கருப்பையா வலியுறுத்தினார். கெடா மாநிலத்தில் வட பொருளாதார பெருவழி திட்டத்திற்கு முதலீடுகளை கொண்டு வரும் நோக்கத்தில் இந்திய தலைநகர் புதுடெல்லியில் சந்திப்பு ஒன்று நடத்தப்படவிருக்கின்றது. அப்பொருளாதார திட்டத்தில் 5000 கோடி ரிங்கிட் முதலீடு செய்யப்படவிருக்கின்றது. பிரபல தொழிலதிபர் ஒருவர் அதில் முதலீடு செய்வது தொடர்பில் பேச்சுகள் நடத்தப்படும் என்று கெடா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் சண்முகம் கூறுகிறார்.
இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் அங்கே அழைப்பு கொடுக்குறோம் வந்து அங்கே கெடா மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக, குறிப்பாக நார்தர்ன் ஜூன் ஒரு நார்தர்ன் ஜூன் காரிடர்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். நிலம் 12,000 ஏக்கர் நிலத்தில் எல்லா நாட்டில் உள்ள நாட்டு மக்கள் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் தொழில் அதிபர்கள்லாம் வரவேற்கிறோம். அவங்க வருவாங்க. அது அதன் முதல் கட்டமாக 26 தேதி நாங்கள் சந்திக்கணும் டெல்லியில். இந்தியாவின் வாரணாசியில் நடைபெறும் 15வது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட போது செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம் இதனை தெரிவித்தார். இந்தியாவில் ராணுவ படைக்கு காலணிகளை தயாரிக்கும் தொழிற்சாலைகளை கொண்டிருக்கும் அந்த தொழிலதிபர் மலேசியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் தெரிவித்திருப்பதாக சண்முகம் கூறினார். இதுகுறித்த மேல் விவரங்கள் டெல்லியில் நடைபெறும் சந்திப்புக்கு பின்னர் முறையாக தெரிவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். முதல்கட்ட சந்திப்பு டெல்லியில் நடைபெறும் வேளையில் இரண்டாம் கட்ட சந்திப்பு அலஸ்டாரில் இருக்கும் மாநில அரசாங்க செயலகத்தில் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார். இதனிடையே பிரவாசி மாநாட்டின் வழி கெடா மாநிலத்திற்கு மேலும் முதலீடுகளை கொண்டு வருவது தொடர்பில் தாம் ஆலோசித்திருப்பதாக அவர் கூறினார். அடுத்து வெளிநாட்டு செய்திகளை காண்போம். ஆப்கானிஸ்தானின் மைடான் வர்த்தக் மாகாணத்தில் உள்ள இராணுவ தளம் மீது தலிபானிய பயங்கரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் பலியாகியோரின் எண்ணிக்கை 45 உயர்ந்திருக்கின்றது. இராணுவ தளத்தின் நுழைவாயிலில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட காரை வெடிக்கச் செய்து தாக்குதல் நடத்திய தலிபானிய பயங்கரவாதிகள் துப்பாக்கிகளால் சுட்டவாறு அலுவலகத்திற்குள் ஊடுருவ முயன்றனர். அப்போது அவர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் இரு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெடிப்பு சம்பவத்தினால் அத்தளத்தில் இருந்த ஒரு கட்டிடமும் சரிந்து விழுந்திருக்கின்றது. படுகாயமடைந்த சுமார் 70 மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். சிகிச்சை பெற்று வந்த சிலர் அடுத்தடுத்து உயிரிழந்ததால் தற்போதைய நிலவரப்படி இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 45 உயர்ந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். மைடான் வர்த்தக் மாகாணத்தில் பயங்கரவாதிகளை துடைத்தொழிக்கும் நோக்கத்தில் இந்த சிறப்பு இராணுவ தளம் அங்கு இயங்கி வருகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவைச் சேர்ந்த செனட்டர் கமலா தேவி ஹாரிஸ் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். தமிழ்நாடு சென்னையை பூர்வீகமாக கொண்ட கமலா தேவி 2016 கலிபோர்னியா மாகாணத்தின் அரசு தரப்பு வழக்கறிஞராக முன்பு பதவி வகித்தவர். ரஷ்யாவுடன் இணைந்த கிரிமியாவில் 2 சரக்கு கப்பல்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பலியாகியிருக்கின்றனர். 2 கப்பல்களிலும் மொத்தம் 31 இருந்ததாகவும் இதுவரை 14 மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 430 எடை கொண்ட கொக்கின் ரக போதைப் பொருளை போர்ச்சுகல் போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். 1,70,00,000 மதிப்புடைய இந்த போதைப் பொருட்கள் லத்தீன் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நியூசிலாந்திற்கு சட்டவிரோதமாக செல்ல முயன்றதாக நம்பப்படும் மீன்பிடி படகு ஒன்று கேரளா போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்படகில் அதிகமானோர் காணப்பட்டதால் அதில் இருந்தவர்களை போலீசார் விசாரித்து வருகின்றனர். 2nd உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாடு சென்னையில் இன்று புதன்கிழமை தொடங்கியிருக்கின்றது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கவும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் இந்த 2 மாநாடு நடத்தப்படுகின்றது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 18 சட்டமன்ற தொகுதிக்கும் வரும் April 24 தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. இந்தியாவில் பொது தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இந்த இடைத்தேர்தல் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. பொருள்தனை போற்றி வாழ், செல்வத்தை வீணாக்காமல் பாதுகாத்து வாழ வேண்டும். இத்துடன் இன்றைய பரிணாம தமிழ் செய்திகள் ஒரு நிறைவை அடைகின்றன. ஆக கடைசியான தகவல்களுக்கு எங்களின் முகநூல், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரை காண்பதுடன் எங்களின் யூடியூப் அலைவரிசையையும் வளம் பாருங்கள். நான் வினோத்குமார் சுப்பிரமணியம். நன்றி, வணக்கம். அனைத்தும் உங்களை பற்றியே.